வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து யுஏஇ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த மாதிரி 10 இயர்ஸ் கோல்டன் விசா வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த கோல்டன் விசா அப்படின்றது கிடைக்கும், ஸோ யுஏஇ கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான செக்டர்ஸ்க்கு இந்த கோல்டன் விசா வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நம்ம கம்யூனிட்டி டேப் இருக்குல்ல, அதாவது நம்ம சேனல்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் அப்படின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் இதுக்கப்புறமா, அதாவது ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருக்கேன். அதுல வந்து போல் இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க ஓட் பண்ணீங்க அப்படின்னா வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து வீடியோ வந்து கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதை போயிட்டு மறக்காம எல்லாரும் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, டிஐஎஃப்சி அப்படின்னா வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய லைசன்ஸை வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கோடர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம லைசன்ஸ் கொடுக்கலாம். அது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துபாய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி 2031. ஸோ 2031ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து யுஏஇ பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து டெவலப் ஆகும். அந்த டைமில் 2031ல வந்து ரொம்பவே பெரிய விஷயமா வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யுஏஇ வந்து யூஸ் பண்ணி ரொம்ப பெரிய அளவில் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி யுஏஇ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இந்த டிஐஎஃப்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் அதுக்கப்புறமா கோடர்ஸ்க்கும் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு லைசன்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே முதல் தடவையாக வந்து யுஏஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து தனியா வந்து கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட லைசன்ஸை வந்து ஹோல்ட் பண்றவங்க டிஐஎஃப்சியில் இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்ல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கவங்க, ஓகேயா? இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப் இருக்குல்ல டிஐஎஃப்சியில், அந்த ஹப்ல வந்து 500 ஃபர்ம்ஸும் வந்து கம்பெனிஸ் இருக்கு அதுல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் ஃபின்டெக் அண்ட் இனோவேஷன் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த ஹப் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 500 ஃபர்ம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டார்ட் அப்ல இருந்து ஒரு குளோபல் யூனிக்கானா இருக்கிற ஒரு கம்பெனிஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த டிஐஎஃப்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்ல வந்து இந்த ஃபின்டெக் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைசன்ஸை யூஸ் பண்ணி அந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு கோல்டன் விசா, அதாவது 10 இயர்ஸ்க்கான யுஏஇயோட ரெசிடென்ட் விசா வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த டிஐஎஃப்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது எதனால அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் July 21ல வந்து யுஏஇ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட வந்து ஜாயின் பண்ணி, எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், அமேசான், சிஸ்கோ, லிங்க்டின் இவங்களுக்குள்ளலாம் வந்து ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோடர்ஸ்க்கான, அதாவது கோடர்ஸ் பர்டிகுலராக கோடர்ஸ்க்கு வந்து ஒரு மேஜரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2026ல வந்து மோர் தென் 100,000 கோடர்ஸ் வந்து இங்கே யுஏஇல வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க July 2021ல. ஸோ இந்த இது இனிஷியேட்டிவ்காக தான் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து இந்த டிஐஎஃப்சி ஹப்ல வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கோடராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கோடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து கோடிங்கில் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கோடிங்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க இந்த டிஐஎஃப்சி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்பை வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட், அதாவது யுஏ கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 100,000 கோடர்ஸ் வந்து இங்கே வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோடர்ஸ்க்கு வந்து இப்போ யுஏஇ மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயங்கரமாக கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து கோடராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஜாலியாக வந்து யுஏஇயில் வந்து நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே வந்து வைஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக இங்கே யுஏஇயில் இருக்கும். ஸோ யுஏஇயில் வந்து இந்த கோடர்ஸ் ஜாப் வந்து கிடச்சிருச்சு அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது மாதிரி இந்த வேர்ல்ட்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கம்பெனி அதுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்தோட பெருமையும் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இருந்தாலும் வேற ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கோடிங்ஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.